அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலை பதினோடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் போரில் இரண்டு பக்கமும் மாறி மாறி சரமாரியான ட்ரோன் தாக்குதல்கள் ஈவழிகணி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய உக்ரைன் தலைநகர் மீதான தாக்குதலின் பரபரப்பு அடங்குவதற்குள் மாஸ்கோவின் பல இடங்களில் உக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக இந்த தாக்குதலை நடத்தியதற்கு உக்ரைன் உரிமை கோராவிட்டாலும் கூட இந்த தாக்குதலை உக்ரைன் தான் நடத்தியிருக்கின்றார்கள் என நேற்று ரஷ்ய படைகள் தெரிவித்திருந்தார்கள். இன்று அதற்கான ஆதாரம் தமக்கு கிடைத்திருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமான சில சம்பவங்களை போர்க்களத்திலே ரஷ்யா செய்திருக்கின்றார்கள். அந்த சம்பவங்கள் எவை, அமெரிக்கா இந்த விடயங்கள் தொடர்பாக எவ்வாறான எதிர்விளைவுகளை ஆற்றப்போகின்றார்கள் என்ற விடயங்களையும் இது போன்ற பல உலக நிகழ்வுகளையும் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கார்கிவ் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், ஆர்டிலரி செல்வீச்சுக்கள் என தொடர்ச்சியாக நடத்தி வந்த வேளையில் பல ட்ரோன்களை, 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த ரஷ்யா நடத்திய தாக்குதலின் பரபரப்பு அடங்குவதற்குள் மாஸ்கோவில் பல இடங்களில் உக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல், உக்ரைன் தாங்கள் நடத்தியதாக இதுவரை குறிப்பிடவில்லை, ஆனால் ரஷ்யாவும் சரி சுயாதீன ஊடகங்களும் இந்த தாக்குதலை உக்ரைன் தான் நடத்தியிருக்கின்றார்கள் என தெளிவாக கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில் உக்ரைன் நடத்திய தாக்குதல்கள் 1-2 அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்றதாக நேற்று தெரியப்படுத்தியிருந்தாலும் கூட இன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 13 இடங்களில் உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல ரஷ்யாவினால் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல், 50க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலும் 25க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலும் ரஷ்யா தங்கள் பகுதிகளுக்குள் நடத்தியிருப்பதாக உக்ரைனும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே 13 இடங்கள் மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் பலர் காயமடைந்திருப்பதாக நேற்று செய்திகள் வெளியாகிய நிலையில் இன்று ரஷ்யாவின் மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக நேற்று மாலை செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இது என்ன காரணம் என்ற செய்தி தெரிவிக்கப்படவில்லை. தற்பொழுது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல் காரணமாகத்தான் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் தீ விபத்து ஏற்பட்டு பயங்கரமாக எண்ணெய் பற்றி எரிந்ததாகவும் பின்னர் இது தீயணைப்பு படையினரின் கடுமையான முயற்சிகள் காரணமாக அணைக்கப்பட்ட சூழலில் அந்த இடத்தில் எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை என ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யா இன்னும் ஒரு ஆதாரத்தை முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த உக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் உக்ரைனியர்கள் பயன்படுத்தக்கூடிய US-122 ரக ட்ரோன்களினுடைய உதிரி பாகங்களை தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். ட்ரோன்கள் வெடித்து சிதறியது, ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் உதிரி பாகங்களை ஆய்வு செய்ததில் இது உக்ரைனில் இருந்துதான் இந்த ட்ரோன்கள் கொண்டுவரப்பட்டவை என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் உக்ரைன் படைகளோ இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தினோமோ அல்லது நடத்தவில்லை என்று எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைனினுடைய பாதுகாப்பு படைகளின் செயற்பாடுகளை ஆன்லைன் ஊடாக வெளியிடக்கூடியவர்கள், ஃபேஸ்புக், யூடியூப், லைவ் ஊடாக வெளியிடக்கூடியவர்கள், இன்ஸ்டாகிராமில் வெளியிடக்கூடியவர்கள், தங்களுடைய சமூக வலைத்தளங்களின் ஊடாக அதிகமாக உக்ரைன் இராணுவத்தினுடைய நகர்வுகளை, உக்ரைன் இராணுவத்தினுடைய திட்டங்களை, உக்ரைன் இராணுவம் தொடர்பான விடயங்களை பலர் வெளியீடு செய்வதனால் அவற்றை இணையத்தின் ஊடாக தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லது தகவல்களை பெற்றிக்கொண்டு அந்த ஆன்லைன் அலைவரிசைகளை வைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்துவதாகவும், இனி உக்ரைனியர்கள் யாரும் இராணுவத்தினுடைய காட்சிகளை, படமாக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியீடு செய்ய வேண்டாம், அவ்வாறு தம்மை மீறி யாராவது உக்ரைனினுடைய இரகசிய நடவடிக்கைகளை, இராணுவ நகர்வுகளை காணொலிகளாக சமூக வலைத்தளங்களில் ஆன்லைன் ஊடாக வெளியீடு செய்தால் அவர்களுக்கு 12 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என உக்ரைன் அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வெப் கேமரா என்று சொல்லக்கூடிய தெருக்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஹேக் செய்து அதன் ஊடாகவும் பல்வேறுபட்ட தாக்குதலை ரஷ்யா நடத்துவதால்
ஒரு நாள் முழுவதும் நேற்று இராணுவ பாதுகாப்பரன்கள் இராணுவம் சார்ந்த முக்கிய இடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அணைத்து வைக்குமாறு அல்லது நிறுத்தி வைக்குமாறு நேற்றைய தினம் உக்ரைன் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக வெளியாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் உக்ரைன் எப்போது ரஷ்ய படைகள் மீதான எதிர்த்தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள்? தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாகவே இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றது. பல வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஏவுகணைகள், நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆயுதங்கள் உட்பட பல ஆயுதங்கள் நேட்டோ நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, டென்மார்க் போன்ற பல நாடுகள் வழங்கிவிட்டார்கள். எதற்காக உங்களுடைய தாக்குதல் இன்னும் தாமதமாகின்றது என நேற்றைய தினத்தில் ஜெலன்ஸ்கியிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு நாள் குறித்து விட்டோம், விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும், எங்களுக்கு தேவையான ஆயுத சாதனங்கள் வந்து சேர்ந்து விட்டன, ஒரு சில ஆயுதங்கள் மட்டும் இன்னும் வருவதற்கு வேண்டியிருக்கின்றது, அவை வந்த பின்னர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைன் படைகள் முழு அளவில் தயாராகி அதற்கான நாளும் குறிக்கப்பட்டிருக்கின்றது என ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். எனவே இன்னும் சில நாட்களில் அல்லது இன்னும் சில வாரங்களில் நிச்சயமாக உக்ரைனும் ஒரு பெரிய தாக்குதலை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். இதற்கு எதிராக ரஷ்ய படைகளும் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே போர்க்களத்தில் மிக பயங்கரமான ஒரு போர் நடைபெறுவதற்கு உரிய முன்னாய்த்தங்கள் இரண்டு தரப்புகளாலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் களத்தினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை மீண்டும் தங்களுடைய ஏவுகணை தாக்குதலூடாக அளித்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பல்குழல் ராக்கெட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஹைமாஸ் ஏவுகணை தொகுதிகளையும் தங்களுடைய தாக்குதலில் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்கனவே ரஷ்யாவால் ஒரு தொகுதி அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் உக்ரைனுடைய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய அமெரிக்கா வழங்கிய ஹைமாஸ் பல்குழல் பீரங்கி ஏவுகணைகள் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் தற்பொழுது ஹைமாஸ் பல்குழல் ராக்கெட் லாஞ்சர்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயம். எனவே ரஷ்ய தாக்குதலில் இருந்து அவற்றை சரி செய்வதற்கு எவ்வாறு அவர்கள் மீள இதை வடிவமைக்கப் போகின்றார்கள் என்ற கேள்விகளும் மிக முக்கியமாக இருந்திருக்கின்றன. அடுத்து ஜபோர்சியா அணு ஆலையில் எந்த நேரத்திலும் ஒரு பாரிய அனர்த்தம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் மாஸ்கோவும் சரி கீவும் சரி இந்த விடயத்தில் மிக மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அணுசக்தி முகமை தலைவர் ரஃபேல் கிரோசி தெரிவித்திருக்கின்றார். தெற்கு உக்ரைனில் ஜபோர்சியா அணுமின் நிலையத்தை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஜபோர்சியா அணுமின் நிலையத்தை சுற்றி தற்பொழுது பீரங்கி வெடிப்புகள், ஆட்லரி செல்வீச்சுக்கள், ராக்கெட் தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஏதாவது ஒரு சிறிய தவறு நேர்ந்து ஜபோர்சியா அணுமின் நிலையத்திற்குள் ஏதாவது ஒரு வெடி விபத்து ஏற்பட்டால் அல்லது ஒரு ஏவுகணை உள்ளே விழுந்தால் நிலைமை மிக பயங்கரமாக மாறிவிடும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுமின் நிலையத்தில் ஏற்படக்கூடிய அணுக்கதிர் வீச்சு மிகப்பெரிய ஒரு மனித அவலத்தை ஏற்படுத்தும் என்பதால் மிக கவனமாக இரண்டு தரப்பும் ஈடுபட வேண்டும். அடிக்கடி இங்கே மின்தடை ஏற்படுவதாகவும் இரண்டு நாடுகளுமே ஒரு நாட்டை இங்கே மின்தடை ஏற்படுவதற்கு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவசரகால ஜென்ரேட்டர்கள் ஊடாக இங்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டு வரும் தகவலை அறிவித்து வருகின்றார்கள். ஆனால் ஒருவேளை இந்த அதிர்ஷ்டம் தவறி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நேரத்தில் ஜென்ரேட்டர்கள் மூலம் சரியாக மின்சாரத்தை வழங்க முடியாவிட்டால் மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்படும் என்பதால் மிக மிக அவதானத்துடன் இந்த விடயத்தை அணுக வேண்டும். அது ரஷ்யாவாக இருக்கலாம், உக்ரைனாக இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை சர்வதேச அணுசக்தி முகமை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள், ஆட்லரி செல், பல்குழல் செலுத்திகள் என தங்களுடைய கனரக ஆயுதங்களை எந்த தரப்பும் இந்த ஜபோர்சியா அணுமின் நிலையத்திற்குள் குவித்து வைத்திருக்க கூடாது. ஏனெனில் எது தரப்பு தாக்குதலை நடத்த மாட்டார்கள் என்பதற்காக பாதுகாப்பு மிக்க இடமாக அணுமின் நிலையத்திற்குள் கொண்டு வந்து இந்த கனரக ஆயுதங்களை வைக்கும் வேலையை யாரும் செய்யக்கூடாது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து F-16 விமானங்களை வழங்குவதற்கு ஏறக்குறைய பல நாடுகள் தயாராக கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் தன்னுடைய பங்குக்கு உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, டென்மார்க், போலந்து மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் F-16 விமானங்கள் உக்ரைனுக்குள் வந்தால் அவற்றை தேடி தேடி அளிப்பதற்காக ஒரு சிறப்பு விமானப்படையணியை தாம் உருவாக்கியிருப்பதாகவும், தங்களுடைய Su-57 விமானங்களின் ஊடாக அத்தனை விமானங்களையும் களத்தில் இறக்கியாவது அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய F-16 விமானங்களை முற்றாக தாங்கள் துவம்சம் செய்வோம்,
அதற்குரிய படையணி முழுமையாக தயார் செய்யப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா F-16 விமானங்களை வழங்கினால் நிச்சயமாக உக்ரைனுக்குள் வைத்து ரஷ்யாவினுடைய விமானப்படை இந்த விமானங்களை வேட்டையாடுவார்கள் என்பதால் F-16 விமானங்களை வழங்கும் முடிவை அமெரிக்கா மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ கேனல்கள் அதிகாரிகள் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர்களால் அமெரிக்க அரசுக்கு கோரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடோரில் அவசர கால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 153 பேர் சிறை காவலிலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவும் இதில் பலர் சித்திரவதை செய்யப்பட்டும் உணவின்றி பட்டினி போடப்பட்டும் பல்வேறுபட்ட காரணங்களினால் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆபத்தான கட்டங்களில் அவர்களுக்கு உணவு மருத்துவ வசதி முதலுதவி கூட அளிக்கப்படவில்லை எனவும் இது மிகவும் ஒரு கொடூரமான விடயம் எனவும் குறிப்பாக 68,000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பயங்கர சிறைகளில் எல் சல்வடோரில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் கூட அந்த அரசால் செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் எனவே இது குறித்து மனித உரிமை அமைப்புகள் எல் சல்வடோர் அரசுக்கு ஐநா மற்றும் முக்கிய அமைப்புகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல சிறைக்குள் நடக்கக்கூடிய கொடுமைகள் பல வெளியே தெரியாத அளவுக்கு அங்கு தணிக்கை செய்யப்பட்டிருப்பதால் பல சிறை கைதிகள் தினமும் சித்திரவதைக்குள்ளாகின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் உலகரங்கிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பிரிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளர்பன் சந்துரு. வணக்கம்.